Hi, everyone. So welcome to Upgradig on my channel. So in this video, we are going to talk about BSc Dialysis Technician course. So in the course, we are going to talk about the allied health sciences course. Okay. So in the first part, the allied health sciences course, there is 17 course. So in that part, we are going to talk about the BSc Dialysis Technician. So in this video, the scope and job opportunity, salary, plus we are going to talk about the course. So first of all, in the course, the BSc Dialysis Technician, we are going to study this course. So in the course, we are going to talk about kidney and blood. So kidney is proper. So kidney is not a wipe. So kidney is a wipe. Plus, blood. So blood is a composition. So blood is normal. Prepositions on the Yukum, so in a function on the bed on the Pandade, having a Mukema shame with Ronga. So full on the Padana kidney and the Pretty Samanamada and the post on the K. So Elita in the post being a particular Obina. So the kidney in the Padina body like Pudia and the bed on the purification paradigm. So the waste products are the Padina and the urine will be on the street for K. So upon the kidney will function on the last hour or the damage hour, so upon the Padina and bed on the அதிகமான ப்ராடக்ட் வந்து அக்குமுலேஷன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது நம்ம ஒரு பாடிக்கு வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து டேமேஜ் பண்ணிட்டே வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயாலிசிஸ் அப்படின்னு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது கிட்னியினுடைய உதவியே இல்லாமல் நம்ம பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருடங்கள் இந்த கோர்ஸ் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா வந்து நம்ம 11th 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து படிச்சிருக்கோம். ஓகே. அதாவது பயோமேக்ஸ் இல்லை பியூ சயின்ஸ் படித்தவங்க இந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 50% மார்க் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா வந்து இந்த கோர்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா அலை டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 வகையான கோர்ஸுக்குமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸோ அந்த 17 வகையான கோர்ஸுக்குமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகே. ஸோ அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ 17 வகையான கோர்ஸுக்குமே வந்து ஒரே கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஒரே கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான கோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 காலேஜில் வந்து இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 105 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த சைடில் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அதாவது 6 காலேஜோட நேமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து ஷோ ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 105 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் காலேஜில் வந்து இருக்கு. ஓகே. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்ஸ்க்கான சீட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்குது, அதாவது டீம் யூனிவர்சிட்டிஸில் வந்து தனியாக வந்து இருக்குது. ஸோ அந்த டீம் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து போய் அட்மிஷன் போடணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஓகே. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து எழுதி பாஸ் ஆனால் அப்படின்னா அந்த சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்ஸ் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸில் வந்து அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப்ஸ், அதாவது பெரிய பெரிய லேப்ஸில் வந்து அதிகமான ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ப்ரைவேட் கிளினிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஒர்க்ஸ் வந்து இந்த டயாலிசிஸ் படித்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் படித்தவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஆரம்பிச்சு up to 1 lakh அபவ் வரைக்கும் வந்து சேலரி வந்து போகுது. ஸோ ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000 வந்து மினிமம் வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தவங்க என்னென்ன போஸ்டிங்லாம் போகலாம் அப்படின்னா டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், மெடிக்கல் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரிலேட்டடாக நம்ம வந்து போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டயாலிசிஸ் படித்தவங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் இந்த ஒரு கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து தேவைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயாலிசிஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு நார்மலான விஷயமா வந்து மாறிட்டே வருது. ஸோ டயாலிசிஸ் வந்து அதிகமாக அதிகமாக அதோட ஸ்கோப்பும் வந்து அதிகமாகிட்டே தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் வேகன்சி இருக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஸ்கோப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே. ஸோ லெட்ஸ் சீ அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.